வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் 17 பேர் களமிறங்குறாங்க. இந்த 17 பேரில் மிக முக்கியமானது யாரு அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசன். இந்த வானதி ஸ்ரீனிவாசனுக்கு வெற்றி வாய்ப்பு மிக 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 அதிகம், 98% வெற்றி வாய்ப்பை கையில் வச்சுருக்காங்க. அப்படின்னா உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை எதிர்த்து களமிறங்குறவங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஒரு நபரும், மேலும் கமலஹாசன் அதாவது மையம் கட்சியோட தலைவர் கமலஹாசன். இப்போ இந்த தொகுதியில் ரொம்பவே ஈஸியாக பிஜேபி ஜெயிக்க போகிறது அப்படிங்கறத உத்தரவாதமா சொல்லிரலாம். இரண்டாவது மிக முக்கியமான தொகுதி எது அப்படின்னா நம்ம அண்ணாமலையோட தொகுதி. இந்த அண்ணாமலையோட தொகுதிக்கும் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லிக்கிறாங்க. அதற்கு காரணம் நம்ம அண்ணாமலை போட்ட முயற்சி தான். இதுவரைக்கும் பல ஆண்டு காலமா அந்த தொகுதி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி தான் இப்போதைக்கு அந்த இடத்துல எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா இந்த வாட்டி செந்தில் பாலாஜிக்கு அந்த தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கு வேற தொகுதியில தான் கொடுத்திருக்காங்க. புதிதாக ஒரு நபர் அண்ணாமலைக்கு எதிராக களமிறங்குறாரு. இதனால மட்டும் இல்லாம அண்ணாமலை போட்ட பெரும் உழைப்பின் காரணமாக தான் அவரோட வெற்றி இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது கோயம்புத்தூர் சவுத் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது அண்ணாமலையின் தொகுதியான அரவக்குறிச்சியும் வெற்றி வாய்ப்புகள் மிக 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 அதிகம். மூன்றாவது மிக முக்கியமான தொகுதியாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் களமிறங்க போகிற வீரர் யார் அப்படின்னா எம்ஆர் காந்தி. இந்த எம்ஆர் காந்தியை பற்றி நாகர்கோவிலில் இருக்கவங்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் ரொம்பவே தெளிவாக தெரியும். ஆனால் வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரிய வாய்ப்பில்லை. இப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஏழ்மையின் மறு உருவம் தான் இந்த எம்ஆர் காந்தி. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து ஒரு பொன் சிரிப்பு மட்டுமே. சொந்தமா வீடு கிடையாது, ஆனா அவர் சேர்த்து வச்சிருக்க நற்பெயருக்கு அளவுகோலே கிடையாது. இந்த நபர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம், மிக மிக குறவுன்னு சொல்லலாம். எதனால இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தா நாகர்கோயிலில் கிறிஸ்தவர்களின் பெர்சன்டேஜ் எத்தனை அப்படின்னு பார்த்தா 46%, ஹிந்துக்களின் பெர்சன்டேஜ் எத்தனை அப்படின்னு பார்த்தா 43%. இந்த நிலைமை நாகர்கோயில் மாவட்டத்தில் நீடிக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான், ஒருவேளை கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் சொல்லி வச்சு எதிர்த்து நின்னாங்கன்னா எம்ஆர் காந்தியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம். மற்றபடி நல்ல ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நாகர்கோயில் மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணாங்கன்னா 100% நாகர்கோயிலையும் பிஜேபியின் கொடி ஓங்கி பறக்கும். இதே நாகர்கோயிலில் எம்பி ஆட்டு பல முறை ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அமைச்சராகவும் செயலாற்றியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நான்காவது மிக முக்கியமான கேண்டிடேட் யாரு அப்படின்னா ஹச் ராஜா. இந்த ஹச் ராஜா பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு கருத்துக்கள் பரவிக்கிட்டே இருக்கு. அந்த கருத்து என்ன அப்படின்னா இவர் எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே ஜெயிச்சதே கிடையாது, இவருக்கு ஓட் பேங்கே கிடையாது, இந்த மாதிரி பல விதமான பொருளிகளும் ஃபார்வர்டு மெசேஜையும் நம்ம நிறைய கடந்து வந்திருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, ஆனால் இதுக்கு முன்னாடியே அவருக்கு எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு, பிஜேபிக்காக சட்டமன்றத்தில் குரலும் கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸில் கூட அவர் டெபாசிட் தொகையும் மீட்டெடுத்திருக்காரு. ஆனால் மக்கள் மத்தியில் பொய்யான ஒரு பரப்புரைகளை பரப்பி இவருக்கு ஓட் பேங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த பிம்பங்கள் இந்த எலெக்ஷனோடு உடச்சேறியப்படும் மீண்டும் வெற்றி கூடிய நாட்டுவார் ஹச் ராஜா அப்படின்னு நாங்கள் முழுசாகவே நம்புகிறோம். காரைக்குடியில் ஹச் ராஜாவை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான கேண்டிடேட் யார் அப்படின்னா எல் முருகன். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் எல் முருகன் போட்டியிடுறாரு. எல் முருகனை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா பல ஆண்டுகளாகவே பிஜேபி தமிழ்நாடியின் பிரசிடெண்டாக செயல்பட்டு இருக்கிற ஒரு தலைவர் தான் இந்த எல் முருகன். இவரோட வெற்றி வாய்ப்புகளும் 50-50 சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தொகுதியாக கன்சிடர் பண்ணுறது 1000 லைட்ஸ். இந்த 1000 லைட்ஸில் யார் போட்டியிடுறா அப்படின்னா ஸ்டார் கேண்டிடேட்டாக சினிமா நட்சத்திரமாக கன்சிடர் பண்ணக்கூடிய குஷ்பு சுந்தர் அவங்க தான் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. இவங்களோட வெற்றி வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனால் கணிசமான வாக்குகள் எடுத்தாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா இந்த தொகுதி மிக மிக திமுகவுக்கு நெருக்கமான தொகுதி அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுது. இந்த தொகுதியில் பிஜேபி எந்த அளவு ஒரு வளர்ச்சியை காட்டுதோ அது மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனையும் கிரியேட் பண்ணும், பிஜேபியின் வருங்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலுவையும் சேர்க்கும் அப்படின்னு கருதப்படுது. 1000 வழக்கில் நம்ம எத்தனை ஓட்டுகள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே புரட்டி போடுற ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. வெற்றி தோல்வியை விட நம்ம எடுக்கிற ஓட் பெர்சன்டேஜ் 1000 வழக்கில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 6வது சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்க்க போகிறது குளச்சல் சட்டமன்ற தொகுதி. இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதி தான். இந்த மாவட்டத்திலையும் கூட கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்தமாகவே பிஜேபிக்கு நல்ல ஒரு பேஸ் உள்ள ஒரு மாவட்டம் தான். ஆனால் எப்போவுமே பிரச்சனையாக வந்து நிற்க போகிறது ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே கிறிஸ்தவர்களின் ஓட்டு வங்கி மிக மிக முக்கியமான ஒரு பார்ட்டை பிளே பண்ணோம் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இதனால தான் போன எலெக்ஷன்லேயும் கூட பொன் ராதாகிருஷ்ணன் தோல்வி அடைஞ்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போ மறுபடியும் இடைத்தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன்
ராதாகிருஷ்ணன் எம்பி சீட்டுக்கும் போட்டிடுறாரு. அதே போல குளச்சல்ல பி ரமேஷ் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டா விட்டுருக்காங்க. இந்த பி ரமேஷ் அப்படிங்கிற கேண்டிடேட் தமிழ்நாடு ஒட்டுக்கும் ஃபேமஸான ஒரு நபரானா சத்தியமா கிடையாது. ஆனா குளச்சல் வட்டாரத்துல போய் பார்த்தா பியூர் பண்ணுனா ஒரு ஃபீல்டு ஒர்க்குக்கு அளவே கிடையாது. குளச்சல் மக்கள் எல்லாரும் ரமேஷ தலையில தூக்கி வச்சு கொண்டாடதான் செய்யறாங்க. அதனால ரமேஷோட வெற்றி வாய்ப்புகளும் கூட மிக மிக அதிகம் அப்படிங்கறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களின் ஓட்டு வங்கி எந்த மாதிரி விளையாட போகுது இந்த எலெக்ஷனை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த குளச்சல் தொகுதியை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான தொகுதி திருநெல்வேலி தொகுதி. இந்த தொகுதியில யார் களமிறங்க போறா அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான். ஆமா, இவரு இதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவா பல ஆண்டுகள் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவரோட வெற்றி பெர்சன்டேஜ் 60% மேல அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லலாம். இவருக்கும் மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு பிஜேபியின் கொடியை சட்டமன்றத்தில் நாட்டுவதற்கு அப்படின்னு பலதரப்பப்பட்ட மக்களால் எதிர்பார்க்கப்படுது. விருதுநகர்ல பாண்டுரங்கனும் சரி, மதுரை நார்த்ல சரவணனும் சரி, சரவணன் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஆனாலுமே கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே டஃப்பாக தான் சிச்சுவேஷன்ஸ் இருக்க போது. ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவு கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதற்கான போராட்டத்தை தான் அவங்களும் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் மதுரை நார்த்தில் சரவணனுக்கு வெற்றி வாய்ப்புகள் சற்றே அதிகம் அப்படின்னு கூறப்படுது. திருவையாறுல வெங்கடேசன் களமிறங்குறாரு. வெங்கடேசனும் நல்ல ஒரு முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. அவரோட வெற்றி வாய்ப்புகளும் எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். திட்டக்குடி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூஷன்ல பெரியசாமி அப்படிங்கிற நல்ல ஒரு பார்ட்டி ஒர்க்கர் இந்த வாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரோட செயல்பாடுகளை ஈடுபடுறாரு. திட்டக்குடியில பிஜேபிக்கு பெரிய அளவுல ஒரு பேஸே இல்லை. ஆனா இந்த வாட்டி பெரியசாமி நல்ல ஒரு பேஸை உருவாக்குவாரு அப்படின்னு பலதரப்பப்பட்ட மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில சி கே சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு படித்த ஒரு பெண்மணியை களமிறக்குது பிஜேபி. இந்த படித்த பெண்மணிக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே போல மேலும் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அதாவது கலிவரதன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் எம்எல்ஏ களமிறக்குறாரு திருக்கோயூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில. இந்த தொகுதியிலையும் கலிவர்தனோட சொந்த உழைப்புல அவருக்கு நல்ல ஒரு பேஸை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவு அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் முடிஞ்சுதான் கணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு கணிப்புக்குள்ள நம்மளால போக முடியல. திருவண்ணாமலை காலகாலமாக திமுகவின் கோட்டையை தான் திகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த கோட்டைங்கிற பிம்பத்தை உடச்சே ஆகணும் அப்படின்னு தணிகவேல் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அதற்கும் மக்கள் சப்போர்ட் எந்த அளவில் இருக்கு, திருவண்ணாமலை திமுகவின் கோட்டையாக இருந்து மாறி ரொம்பவே டஃப்பாயிட்டா தணிகவேல் கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் முழுசாகவே நம்புகிறோம். இவ்வளோதாங்க பிஜேபியோட கேண்டிடேட் லிஸ்ட். இது கூட ஒரு சிறப்பான ஒரு கேண்டிடேட்டா ஒரு யங் இளம் சிங்கம் களமிறங்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட பேரு வினோஜ் பி செல்வம். இவரு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால பணத்தை இறக்கி இவர் எப்படியாவது ஜெயிச்சிருவாரு அப்படின்னு திமுக இப்போவுமே புலம்புறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா உண்மை என்னன்னா இவர் எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் இறக்க போறது கிடையாது. மக்கள் கிட்ட மோடி என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு, அமித்ஷாவோட டீம் எந்த அளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி தான் நான் ஓட்டு கேட்க போறேன். மற்றபடி நான் தேவையில்லாம காசுகளை இறக்க போறது கிடையாது அப்படின்னு வினோத் பி செல்வம் தெளிவா சொல்லிட்டாரு. இவரு பிஜேபியின் இளைஞர் அணியில ரொம்பவே சிறப்பா பல ஆண்டுகள் செயல்பட்டு இருக்காரு. மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு, பொதுவாகவே சென்னை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி ஹார்பர்ல திமுகவின் கோட்டை எந்த அளவுக்கு தகர்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்ததே பார்ப்போம். இந்த 17 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் 100க்கு 100 பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.